தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டினிச்சாவை எதிர்நோக்கியுள்ள மக்கள். யாழில் தாய் மற்றும் மகள் மீது சரமாரியாக கத்தி குத்து தாக்குதல். என்னை சுட்டுக் கொன்றாலும் பயப்பட போவதில்லை. பெரும் பரபரப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி தலைமையில் கூடும் அமைச்சரவை. இலங்கைக்கு செல்லும் தமது குடிமக்களுக்கு பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. முல்லைத்தீவில் 47 ஆண்டுகளின் பின்னர் சாதனை படைத்த பாடசாலை. பாடசாலை கற்றல் நடவடிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. இன்று முக்கிய தீர்மானம். இலங்கையில் மற்றொரு விலை அதிகரிப்பு. இன்றும் மின்வெட்டு அறிவிப்பு வெளியானது. சவுதி அரேபிய வெளிவிவகார அமைச்சர் நாட்டை வந்தடைந்தார். நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் உயர்வு. தொடர்வன விரிவான செய்திகள். நல்லாட்சியில் மக்கள் 3 நேரமும் உணவு அருந்தினார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் பட்டினி சாவை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். தேசிய அரசமைக்கும் முயற்சிக்கு எமது கட்சி ஒருபோதும் ஆதரவு வழங்காது என்பதனை திட்டவட்டமாக கூறி வைக்க விரும்புகின்றோம் என்றும் அவர் கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மொனராகலி மாவட்ட கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மைத்ரிபால சிறிசேன மேற்கண்டவாறு கூறினார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சர்வதேசத்துடன் நல்லுறவு இருக்கவில்லை. ஐநா அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தினர். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீத பிள்ளை இலங்கை வந்திருந்த போது அமைச்சர் ஒருவரே அவருக்கு திருமண அழைப்பினை விடுத்தார். எனினும் நல்லாட்சியில் சர்வதேசத்துடனான உறவை பலப்படுத்தினேன். சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றேன். நல்லாட்சியில் மக்கள் 3 நேரமும் உணவு அருந்தினர். உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. மக்கள் வீதிகளில் வரிசைகளில் நிற்கவில்லை. இந்த ஆட்சியில் எல்லாம் தலைகீழாக மாறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் தாயையும் மகளையும் நபர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு தனது உயிரையும் மாயக்க முயன்ற சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மூவரும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குடும்ப பெண் மற்றும் அந்த பெண்ணின் மகளாகிய இருவர் மீதும் நபர் ஒருவர் வீடு புகுந்து சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தானும் அதிகளவான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தனது உயிரையும் மாயக்க முயன்றுள்ளார். இதன் போது சம்பவம் தொடர்பில் அறிந்த அயலவர்கள் மூவரையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். பெரும் பரபரப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசின் அமைச்சரவை கூட்டம் நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. பெரும் பரபரப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசின் அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. தொடர் வெளியேற்றத்துக்கு மக்கள் மத்தியில் இருந்து கடும் எதிர்ப்புகள் வலுத்துள்ளன. எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளன. எனவே இந்த விவகாரம் உட்பட மேலும் சில விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடிய முக்கிய சில முடிவுகள் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இலங்கையில் இன்றும் சில பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இதன்படி 50 கிலோகிராம் சீமந்த பொதியின் விலை 1,850 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன் போக்குவரத்து கட்டணமும் 60% அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேருந்து கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான அறிவித்தல் இன்று வெளியாக உள்ளது. இதற்கிடையில் ரயில் கட்டணத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்தடுத்து பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு குறித்த செய்தி தொடர்ச்சியாக வெளியாகி மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் நாட்டில் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் பொருளாதார தட்டுப்பாடு காரணமாக மக்கள் கடும் நெருக்கடியினை எதிர்நோக்கியுள்ளதுடன் எரிபொருள் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. நாடளாவிய ரீதியில் பல எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் மண்ணெண்ணெய் என்பனவற்றினை பெற்றுக்கொள்ள மக்கள் நேரகாலமின்றி வரிசையில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் நிலை தொடர்ச்சியாக காணப்படுகிறது. இவ்வாறான நிலையில் மிக நீண்ட நேரமாக எரிபொருளினை பெற்றுக்கொள்வதற்காக பல மணி நேரம் காத்திருந்த தாய் ஒருவர் கோட்டாபய அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி சவால் விடுத்துள்ள காணொலியொன்று வெளியாகியுள்ளது. இதன் போது குறித்த தாய், என்னை சுட்டுக் கொன்றாலும் நான் உண்மையை பேசுவதற்கு பயப்பட மாட்டேன். ஒரு குடும்பமே சேர்ந்து முழு நாட்டையும் சீரழிக்கின்றது. அப்பாவி மக்கள் தினமும் மாவிற்கும் சீனியிற்கும் எரிபொருளிற்கும் பல மணி நேரம் வீதியில் காத்து கிடக்கின்றனர். சில பெண்கள் குழந்தைகளை சுமந்தவாறு வீதியில் நிற்கின்றனர். இது ஒரு அரசாங்கமா? கோட்டாபயவை அரசாங்கத்தை விட்டு விலகிச் செல்லுமாறு கூறுங்கள். நாட்டை கேட்கும் நல்ல ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுமாறு கூறுங்கள். எனது காலம் முடிந்துவிட்டது. எனது பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும். உண்மையை பேச நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்னை சுட்டுக் கொன்றாலும் பயப்பட மாட்டேன் என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக சவால் விடுத்துள்ளார்.
இலங்கை நாட்டில் பொருளாதார நிலைமை மோசமடைந்து வருவதாக பிரித்தானியா தமது குடிமக்களுக்கு எச்சரித்துள்ளது. இலங்கை தொடர்பான தமது பயண ஆலோசனையின் மருந்துகள், எரிபொருள் மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளின் பற்றாக்குறை இலங்கையில் ஏற்பட்டுள்ளதாக பிரித்தானியா குறிப்பிட்டுள்ளது. இறக்குமதிக்கு செலுத்துவதற்கு தீவிர டாலர் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் தற்போது அடிப்படை தேவைகளில் பற்றாக்குறை நிலவுகிறது. அத்தியாவசிய சில்லறை கடைகள், எரிவாயு நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களே நீண்ட வரிசைகளில் மக்கள் நிற்கின்றனர். அதிகாரிகள் மின்சார விநியோக தடை விதித்து வருகின்றனர். இதேவேளை இலங்கையில் டெங்கு வைரஸ் பரவி வருகிறது. அத்துடன் சமூகத்தில் கொரோனா பரவி வருவதால் குறுகிய அறிவிப்பில் விமானங்கள் மற்றும் விமான நிலைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் பிரித்தானியா தமது குடிமக்களுக்கு பயண அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் பிரதேசம் அமைந்துள்ள பணிக்கண்குளம் அரசினர் தமிழ் கலைவன் பாடசாலையில் 2021 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையில் தவசீலன் புவனாயினி 162 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ளார். மாங்குளம் பணிக்கண்குளம் அரசினர் தமிழ் கலைவன் பாடசாலையில் 1975 ஆண்டு மாணவி ஒருவர் மாவட்ட மட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி பெற்றிருந்தார். அதன் பின்னர் பல மாணவர்கள் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருந்தாலும் கடந்த 47 வருடத்தின் பின்பு மாவட்ட வெட்டுப்புள்ளியை தாண்டி சிறந்த பெருவெற்றி பெற்று பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்த செல்வி புவனாயினிக்கு பாடசாலை சமூகம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கல்வியாளர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர். இந்த மாணவி முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலனின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் வலிமைக்கு திரும்புவதாக கல்வி அமைச்சர் அறிவித்தது. அரசாங்கம் மற்றும் அரசு அனுமதி பெற்றுப்பட்ட தனியார் பாடசாலைகளில் மாணவர்களுக்கான கற்றல் நடவடிக்கைகள் வலிமைக்கு திரும்புவதாக அறிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் அனைத்து தரங்களில் கல்வி கற்கும் மாணவ மாணவியர் முழுமையாக பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். கோவிட் பெருந்தொற்று நிலைமைகளை கருத்தில் கொண்டு பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளுக்காக மாணவர்கள் குழுக்களாக அழைக்கப்பட்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சர் மாணவ மாணவியருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. பேருந்து கட்டண மறுசீரமைப்பு குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆராய்ந்த பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் திரு மாமுனுகம தெரிவித்தார். எரிபொருள் விலைகள் மற்றும் ஏனைய உதிரி பாகங்கள் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் மக்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வலயங்கள் அடிப்படையில் இன்று மின் துண்டிப்பை மேற்கொள்ளும் விதம் தொடர்பிலான அறிவிப்பை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வெளியிட்டுள்ளது. அதற்கமைய ஏ தொடக்கம் எச் ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு இன்று காலை 8 முதல் மாலை 6 வரையான காலப்பகுதியினுள், 2:30 மணித்தியாலங்களும் மாலை 6 முதல் இரவு 11 வரையான காலப்பகுதிக்குள், 1 15 நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அவ்வாறே பி தொடக்கம் டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 9 முதல் பிற்பகல் 5 வரையான காலப்பகுதியினுள், 2 மணித்தியாலங்களும் மாலை 5 முதல் இரவு 9 வரையான காலப்பகுதியினுள், 1 விண்வெட்டினை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒரு நாள் விஜயம் மேற்கொண்டு சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஃபைசல் பின் பர்ஹான் நாட்டை வந்தடைந்துள்ளார். இன்று அதிகாலை 1:20 அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவருடன் சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சின் 18 அதிகாரிகளும் நாட்டை வந்தடைந்தனர். இன்று நள்ளிரவு முதல் ஆக குறைந்த பேருந்து பயண கட்டணத்தை 2 அல்லது 3 ரூபாயினால் அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து போக்குவரத்து சங்க பிரதிநிதிகளுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் இடையிலான நேற்றைய சந்திப்பில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பிலான இன்றைய அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டதன் பின்னர் அறிவிக்க உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையேற்றம் காரணமாக பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லது எரிபொருள் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பேருந்து சங்கங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்துள்ளன. இதேவேளை டீசலின்மை காரணமாக தமது தொழில்துறையை கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயராஜன் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.